வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டெய்லியும் தினமணி நியூஸ் பேப்பரில் வர மாதிரி வினாத்தல் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கான மாதிரி வினாத்தல் பார்க்கலாம். பின்வருவனற்றுள் எது உலகமயமாதலின் விளைவு அல்ல? பின்வருவனற்றுள் எது உலகமயமாதலின் விளைவு அல்ல? மக்கள் இடம்பெயர்தலை குறைத்தல், முதலீடு அதிக அளவில் இடம்பெயர்தல், தொழில்நுட்ப பரிவர்த்தனை அதிகரிப்பு, சர்வதேச வணிகத்திறன் அதிகரிப்பு. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து உலகமயமாதலின் விளைவு அல்ல என்பதற்கான ஆன்சர் வந்து மக்கள் இடம்பெயர்தலை குறைத்தல் என்பதால் கரெக்ட். அப்போ எது உலகமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது பார்த்தோன்னா, முதலீடு அதிக அளவில் இடம்பெயர்தல், தொழில்நுட்ப பரிவர்த்தனை அதிகரிப்பு, சர்வதேச வணிகத்தின் அதிகரிப்பு, இதெல்லாம் உலகமயமாதலின் விளைவுகள். சர்வதேச நாணய நிதியம் எப்போது செயல்பட தொடங்கியது? சர்வதேச நாணய நிதியம் எப்போது செயல்பட தொடங்கியது? 1944, 1945, 1947, 1950. சர்வதேச நாணய நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எப்போது செயல்பட தொடங்கியது என்றால், 1944 ஆண்டு தான் செயல்பட தொடங்கியது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1944 கிடையாது, 1947 தொடங்கியது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். பிரெட்டன் வுட்ஸின் இரட்டை அமைப்புகள் குறித்த பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. பிரிட்டன் வுட்ஸின் இரட்டை அமைப்புகள் குறித்த பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. முதல் கூற்று, வறுமை ஒழிப்பே அவற்றின் முதன்மை குறிக்கோளாகும். இரண்டின் தலைமையகமும் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் அமைந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டினை பயன்படுத்தி சரியான விடையினை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து கூட்டு ரெண்டு கூட்டு கொடுத்தனால ஒன்று மட்டும், இரண்டு மட்டும், இரண்டும், இரண்டும் இல்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து இரண்டு மட்டும் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். இரண்டு மட்டும் அப்படின்னா இரண்டின் தலைமையகமும் அமெரிக்க உள்ள வாஷிங்டனில் அமைந்துள்ளது என்பதுதான் சரியான கூற்று. பிரெட்டன் வுட்ஸின் இரட்டை அமைப்புகள் பற்றி நெக்ஸ்ட் போலாம். பின்வருவன்றுள் எது மூலதன பொருள் அல்ல? பின்வருவன்றுள் எது மூலதன பொருள் அல்ல? உலோகங்கள், உபகரணங்கள், இயந்திரங்கள், உரங்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து உரங்கள் என்பதுதான் கரெக்ட். இதுதான் மூலதன பொருள் அல்ல. அப்போ மூலதன பொருட்கள் யாராவதுன்னா உலோகங்கள், இயந்திரங்கள், உபகரணங்கள்லாம் மூலதன பொருட்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. கச்சா பொருட்கள், நுகர்வு பண்டங்கள், இடைநிலை பண்டங்கள், மூலதன பண்டங்கள், பருத்தி, குளிர்சாதன பெட்டி, கச்சா எண்ணெய், போக்குவரத்து உபகரணங்கள். காண கரெக்டான இது என்ன அப்படின்னா, கச்சா பொருட்கள் என்பது பருத்தி, நுகர்வு பண்டங்கள் என்பது குளிர்சாதன பெட்டி, இடைநிலை பண்டங்கள் என்பது கச்சா எண்ணெய், மூலதன பண்டங்கள் என்பது போக்குவரத்து உபகரணங்கள். இதுதான் கரெக்ட், டைரெக்டாகவே புரிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்குண்டான ஆன்சர். 1, 2, 3, 4 அப்படின்றத இதற்குடையான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8வது உருகுவே பேச்சுவார்த்தை சுற்று எப்போது தொடங்கியது? 8வது உருகுவே பேச்சுவார்த்தை சுற்று எப்போது தொடங்கியது? 1986, 1988, 1987, 1993 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து 1986 என்பதுதான் கரெக்டான ஆன்சர். 8வது உருகுவே பேச்சுவார்த்தை 1986 ஆண்டு தொடங்கியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். உலக வங்கியுடன் தொடர்புடைய பின்வரும் நிறுவனங்களில் எது தனியார் முதலீட்டாளர்களுக்கு உதவுகிறது? உலக வங்கியுடன் தொடர்புடைய பின்வரும் நிறுவனங்களில் எது தனியார் முதலீட்டாளர்களுக்கு உதவுகிறது? மறுசீரப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கி, பன்னாட்டு வளர்ச்சிக் கழகம், பன்னாட்டு நிதிக்கழகம், பன்முக முதலீட்டு உறுதி திட்ட முகமை அப்படின்றது. உலக வங்கியுடன் தொடர்புடைய பின்வரும் நிறுவனங்களில் எது தனியார் முதலீட்டாளர்களுக்கு உதவுகிறது அப்படின்னா, இதற்கான ஆன்சர் வந்து பன்னாட்டு நிதிக்கழகம், அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் கமிஷன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். பின் வருவனற்றுள் மனித வள முதலீடு என்பது யாது? சுகாதார பணிகள், பணிக்கான பயிற்சி, முறையான கல்வி, வேளாண் விரிவாக்க திட்டம். பின் வருவனற்றுள் மனித வள முதலீடு என்பது எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதார பணிகள் தான் மனித வள முதலீடு இருக்கிறது, பணிக்கான பயிற்சியும் மனித வள முதலீடு தான், முறையான கல்வியும் மனித வள முதலீடு தான், வேளாண் விரிவாக்க திட்டமும் மனித வள முதலீடு தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து
இதற்குண்டான ஆன்சர் வந்து இவை அனைத்தும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனற்றுள் இந்தியாவின் கல்வித்துறையானது எதிர்கொள்ளும் சவால்கள் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. குழந்தை தொழிலாளர், பள்ளிக்கு செல்லாமல் இடைவேளைகள், குறைவான முதலீடு, பாலின வேறுபாடு. பின்வருவன்றுள் இந்திய கல்வித்துறையானது எதிர்கொள்ளும் சவால்கள் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து குழந்தை தொழிலாளர் என்பது கல்வித்துறையானது எதிர்கொள்ளும் சவால்தான். பள்ளிக்கு செல்லாமல் இடைவேளைகளும் இந்திய கல்வித்துறை எதிர்கொள்ளும் சவால்களில் ஒன்று. குறைவான முதலீடு என்பதும் இந்திய கல்வித்துறையில் எதிர்கொள்ளும் ஒன்று. பாலின வேறுபடும் இந்திய கல்வித்துறையான எதிர்கொள்ளும் சவால்களில் ஒன்றாக உள்ளது. அப்போ இவை அனைத்துமே இருக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, இவை அனைத்தும் அப்படின்றதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் போலாம். தமிழ்நாட்டில் வாழ் ஒளி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் வாழ் ஒளி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது கேட்கப்பட்டிருக்கிறது. 1990, 1995, 1999, 2002. இதற்கான ஆன்சர் வந்து 1999. தமிழ்நாட்டில் வாழ் ஒளி திட்டம் 1999 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. மனித மேம்பாட்டு அறிக்கை தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. முதல் அறிக்கை 1990 ஆண்டு வெளியிடப்பட்டது. பாகிஸ்தானிய பொருளாதார வல்லுநர் மக்யு உல் ஹுக் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும், 2 மட்டும், 2, 2 இல்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம். மனித மேம்பாட்டு அறிக்கை தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. மனித மேம்பாட்டு அறிக்கை முதல்நிலை அறிக்கை வந்து 1990 ஆண்டு வெளியிடப்பட்டது என்பது கரெக்ட். பாகிஸ்தானிய பொருளாதார வல்லுநர் மஹ்பூப் உல் ஹுக் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உருவாக்கப்பட்டது என்பதும் கரெக்டான ஆன்சர். அப்போ இதற்கான ஆன்சர் வந்து 2. ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவில் சன்சத் ஆதார்ஸ் கிராம யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் சன்சத் ஆதார்ஸ் கிராம யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? 2010, 2014, 2016, 2018 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து 2014. இந்தியாவில் சன்சத் ஆதார்ஸ் கிராம யோஜனா என்பது 2014 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம். தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா குறித்த பின்வரும் கூட்டலை கருத்தில் கொள்க. இத்திட்டம் கிராமப்புற ஏழை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திறன் மேம்பாட்டு திட்டமாகும். இத்திட்டம் 15 to 35 வயது வரையிலான இளைஞர் மேம்பாட்டிற்கான இலக்காக கொண்டு செயல்படும். மேற்கொள் 1 மட்டும், 2 மட்டும், 2, 2 இல்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா குறித்து பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்கிறது. இத்திட்டம் கிராமப்புற ஏழை இளைஞருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திறன் மேம்பாட்டு திட்டமாகும் என்பது கரெக்ட். இத்திட்டம் 15-35 வயது வரையிலான இளைஞர்கள் மேம்பாட்டினை இலக்காக கொண்டு செயல்படும் என்பதும் கரெக்டான ஆன்சர் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து போத்தும், 2 என்பது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாம். பின்வருவனற்றுள் பழங்குடியின இளைஞர்களுக்காக ரோசினி திறன் வளர்ச்சி திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது? ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், திறன் மேம்பாட்டு அமைச்சகம், பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்வருவனற்றுள் பழங்குடி இளைஞர்களுக்காக ரோசினி திறன் வளர்ச்சி திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது என்றால் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தான் ரோசினி திறன் வளர்ச்சி திட்டத்தினை தொடங்கியிருக்கிறது பழங்குடியின இளைஞர்களுக்காக. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பரில் இருக்க மாதிரி வினாத்தில் நான் பார்த்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.